அன்னைக்கு ஒரு நாள் அடிக்கிற வெயில மொட்டமல்ல நான் பாட்டு படுத்துட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன். பசிக்க ஆரம்பிச்சு. இந்த வெயிலுக்கு ஜூஸ் குச்சா எப்படி இருக்கும்? அரகடன் கடைக்கு போயிட்டு ஒரு சவுன பாயிண்ட் வந்தாங்க. வெறும் சவுன பேட குடிக்க போறேன்னு கேக்குறீங்க, அதாங்க இல்ல. இப்படி புதினா லெமன் கொத்தமல்லி எல்லாம் தேய்றோம். வெச்சு பாத்தீங்கன்னா நம்ம அற்புதமான லெமன் ஜூஸ் தாங்க குடிக்க போறோம். அரகடன் இருக்க லெமன் எடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசா வெட்டி இந்த கிளாஸ்க்குள்ள போட்டுக்கலாம். அப்படியே கூட ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து நறுக்கி போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ சொல்லிட்டு மறக்காம ஒரு ப்ளூ கலர் ஆடின் மட்டும் தட்டி விட்டு போயிடுங்க. பச்சை மிளகா நறுக்கி முடிச்சனே புதினா கொத்தமல்லியே நறுக்கி இந்த கிளாஸ்க்குள்ள போட்டுக்கிட்டாங்க. சரி சவுன பே ஊத்தலாமேன்னு சொல்லிட்டு நல்லா குளிக்கிட்டு ஓபன் தாங்க பண்ண டமாலி வெடிச்சு நல்லா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டம்ளர்ல ஊத்த ஆரம்பிச்சேன். வேற தலையில அடிக்குதுன்னு சொல்லிட்டு சவுன பே வேகமா ஓபன் பண்ணி டப்புனு கிளாஸ்ல ஊத்த ஆரம்பிச்சேன். சவுன பே போட்டனால காரமா இருக்குன்னு சொல்லிட்டு சக்கரை லைட் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கத்தியை விட்டு பாத்தீங்கன்னா நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன். வெயிலுக்கு நல்லா இதமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்தேன். மேல ஒரு லெமன் எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் லெமன் ஜூஸ் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு அதுக்கு லைட்டா குடிச்சுதாங்க பார்த்தேன். சும்மா அல்டிமேட்டா இருக்கு. வெயிலுக்கு எதுக்கும் அந்த பச்சை மிளகாய் தாங்க அப்படி கிருன்னு எரிச்சு.